வணக்கம் ஜெயஹின். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான ஃபாலோ அப் ஜியோபொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போறோம். ஸோ இதோட மெயின் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அதை பாருங்க. பார்க்காதவங்க அப்பதான் இந்த கான்டெஸ்ட் ரொம்ப புரியும். நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியில் ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்டான இவெண்ட்னு நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம். அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய காங்கிரஸுடைய முக்கியமான லீடர்கள், அது காங்கிரஸ் அப்படின்றது அவங்களுடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இரண்டு கட்சிகளையும் சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் வந்து இந்தியா வந்தாங்க. திபேத்தை பற்றி தலாலாய் அவர்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ திபேத் அப்படின்ற அந்த வேர்டு உங்களுக்கு யாரை உறுத்தும் அப்படின்றது தெளிவாக தெரியும், சீனா. ஸோ அதில் முக்கியமான நபர் நான்ஸ்கி பெலோசி, அவங்களுடைய சபாநாயகராக இருந்தவங்க, ஒரு ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான லீடர். அவங்க கூடவே வந்து டெமோக்ராட் சைடில் இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் சைடில் இருக்கக்கூடிய மெக்கால் அவர்கள், அவரும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான லீடர். ஷீ ஜின்பிங்க்கு நேரெதிரான ஒரு கருத்தை கொண்டவர். இவங்க வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் 20ஆம் தேதி. அந்த விசிட்டை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். அந்த விசிட்டில் அதோட வீடியோ விஷுவல்ஸ்லாம் என்ன நடந்துச்சு, அதன் பிறகு அமெரிக்கா என்ன சொன்னாங்க, அதே மாதிரி சீனாவுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இந்தியாவுடைய இதில் இன்வால்மெண்ட் என்ன அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இறங்குறாங்க, டெல்லியிலேருந்து தரம்ஷாலா போகிறாங்க. தரம்ஷாலாவில் போகும்போது திபேத்திய பாரம்பரிய முறையில் அவங்களுக்கு வந்து வரவேற்பு அளிக்கப்படுது. அங்கே இருக்க திபேத்தியர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து அந்த பாரம்பரிய இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க தலாலாம் போய் பார்க்குறாங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. பேசின பிறகு ஒரு சின்ன ஒரு மீட்டிங், ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஸ்டேஜை நம்ம நல்லா உத்து கவனித்தோம் அப்படின்னா, அதில் வந்து இந்தியாவுடைய அதிகாரிகள், இந்தியாவுடைய அரசியல் தலைவர்களோ இல்லை இந்தியாவுடைய அதிகாரிகளோ யாருமே இல்லை அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்டேஜ் அப்படின்றது கிளியராக சீனா, சாரி, அமெரிக்கா மற்றும் திபேத்தோடைய தலாலாயமா அவர்கள் அவங்களுடைய ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியர் ஸ்டேஜ் அப்படின்றது இது ஒரு ஒன் ஆன் ஒன் அப்படின்ற கிளியர் கட்டான ஒரு பிக்சர் வந்து நம்ம கொடுக்குது. அப்போ அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, தலாலாயமா அவருடைய இது வந்து லெகசி வந்து எப்பயுமே இருக்கும், அவருடைய புகழ் என்றுமே மங்காது, இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பிரசிடென்ட் ஆஃப் சைனா, அதாவது ஷீ ஜின்பிங்கை சொல்கிறாங்க, பிரசிடென்ட் ஆஃப் சைனா யூ வில் பி கான், நீ போயிருவ, நீ செஞ்ச எதுக்குமே எதுவுமே வந்து இங்கே நினச்சி நிற்காது அப்படின்ற வார்த்தையை வந்து ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து அவங்க எதாச்சையாக, அதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இல்லை அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் அமெரிக்கர்கள் கிடையாது. ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்பீச் இது. இதில் யூ வில் பி கான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. தலாலாமா இருப்பார், அவர் மறைஞ்சாலும் அவருடைய புகழ் இருக்கும், அடுத்த தலாலாமா வருவாங்க, இவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யூ அப்படின்றது நம்ம வந்து நீ நீங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் பிரித்து பார்க்க முடியாது அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஆனால் அவங்க சொன்னது கிட்டத்தட்ட நீ அப்படின்றது, அந்த பாடி லாங்குவேஜும் டோனும் நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா அதுதான் அர்த்தம். நீ போயிடுவ, நீ எல்லாம் காணாமல் போயிடுவ, உன்னோடைய நீ செஞ்ச எதுவுமே வந்து இருக்காது, நிலைக்காது அப்படின்ற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அந்த ஸ்டேஜில். அதன் பிறகு சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க பேசியது, ரெண்டாவது திபேத்தோடைய பேப்பர் கரன்சி 1950களில் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுடைய ரூபாய், அவங்களுடைய திபேத் கரன்சியை அமெரிக்காவுக்கு தலாலாமா அவர்கள் கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து கிஃப்டாக வாங்கிக்கிறாங்க. ஸோ ஒரு நாட்டோடைய கரன்சியை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நாட்டை நீங்கள் சிம்பாலிக்காக அங்கீகரிக்கிறீங்க அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரண கிஃப்ட் கிடையாது. அந்த எல்லாமே வந்து பேக் எண்டில் என்னென்ன மாதிரி மெசேஜை கொடுக்கணும் அப்படின்றது ஏற்கனவே டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டாவது அது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திபெத் சைனாவுடைய பில் சட்டம், அது அவங்களுடைய பாராளுமன்றத்தில் அப்ரூவ் பண்ணப்பட்டு அது ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமாக ஏற்றுறதுக்கு பைடன் அவர்களுடைய கையெழுத்துக்காக பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மீட்டிங்கில் சீக்கிரம் பைடனில் அதை கையெழுத்து போட்டு அதை ஒரு சட்டமாக கொண்டு வருவார்ன்ற உத்தரவாதத்தை நான்சி பெலோசி அவர்கள் தலாலாமா அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அவரோட அந்த சந்தோஷத்தையும் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து மெக்கால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திபேத்தோடைய பூர்வ புத்திசத்தோடைய கலாச்சாரம், அதாவது புத்திசத்தோட கலாச்சாரத்தை கண்டிப்பாக வந்து இந்த அமெரிக்கா ப்ரொடெக்ட் பண்ணோம், இதை வந்து பாதுகாக்கும், இது ஒரு திபெத்துக்கே உண்டான ஒரு இது, இதை நாங்கள் வந்து பாதுகாக்காமல் விட மாட்டோம் அப்படின்றது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் வந்து ஒரு நாள் அட்டி ஒரு நாள் தலாயலாமா அங்கே இருக்கக்கூடிய திபெத்தியர்கள் அனைவரும் திபெத்தில் நிம்மதியாக போய் வாழ்வாங்க அப்படின்றது. அப்போது தலாயலாமா திபெத்துக்கு போகிறாரு அப்படின்னு வந்து அமெரிக்கா நம்புது அப்படின்னு அவங்க சொல்லும்போது, தலாயலாமா எப்படி திபெத்துக்கு போக முடியும், சைனாவோடைய கட்டுப்பாட்டில் இருந்து திபெத் ஒரு தனி நாடாவோ இல்லை ஒரு தனி பிரதேசமாகவோ உருவாகும் போது தான் அங்கே போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலாயலாமா அவர்கள் தன்னுடைய மூட்டு வலி சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு போகிறாரு. இப்போ இதுவுமே ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயம், நல்லா கவனிங்க. இந்தியாவில் இல்லாத ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியே கிடையாது. தலாயலாமா நம்மளுடைய தேசத்தோடைய ஒரு மிக முக்கியமான அரசியலோடைய ஒரு மிக முக்கியமான கெஸ்ட். அவர் நம்ம வந்து எக்ஸைல் கவர்மெண்ட் நம்ம நேரு அவர்கள் காலத்தில் வந்து இன்னி வரைக்கும் பாதுகாத்துட்ருக்கோம். சீனாவோட எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அனைத்து அரசாங்கங்களுமே வந்து தலாயலாமா விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ணது கிடையாது. அப்படிப்பட்டவர் திடீர்னு அமெரிக்கா போய் சர்ஜரி பண்ணும்போது, அமெரிக்காவில் போகும்பொழுது அந்த இடத்துல அவரை ஜோ பைடன் மீட் பண்ணுவார் அப்படின்றதையும் பார்க்குறோம். அமெரிக்கா திபெத்தை சைனாவோட ஒரு பகுதியாக அங்கீகரித்தாங்க. முதல்ல அங்கீகரித்தது நம்ம தான், நேருவரோட காலத்தில் முதல்ல ஒரு சைனா திபெத்தை வந்து ஒரு சீனாவோட பகுதியாக அங்கீகரித்தது நம்ம தான். இப்போது இவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக இந்த இஷ்யூவை என்றைக்குமே அமெரிக்கா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது இதுதான் அமெரிக்காவுடைய ராஜதந்திரத்துடைய ஒரு நல்ல விஷயமே, நாட்டை அங்கீகரிச்சிட்டாங்க. ஆனால் அமெரிக்காவோட ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்த 4 வருட காலத்துக்குள்ள அனைத்து அமெரிக்க ஜனாதிபதிகளும் தலாயலாமா வந்து சந்திப்பாங்க. ஏதாவது ஒரு வாழ்த்து செய்தி, ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கும், அது இந்தியாவில் இருக்கலாம் இல்லை அமெரிக்காவில் இருக்கலாம், ஏதாவது இடத்துல வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதை பண்ணாத ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அப்போவே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய டெமோக்ராட் அவர்கள் இதை கடுமையாக சுட்டி காட்டி நீங்கள் வந்து பண்ணாமல் விட்டீங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் அந்த ஒரு 4 வருட இடைவெளியில் எங்களுடைய ஒரு ஜனாதிபதி வந்து உங்களை வந்து சந்திக்கலை, அதுக்கு நாங்கள் வந்து இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் என்னென்னா, தலாயலாமாவுடைய அடுத்த சக்சஸர் யார், அடுத்த வாரிசு யார் அப்படின்றத அவருக்கு அவங்க மத சடங்குப்படி அவங்க கனவில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒரு சுட்டி காட்டுவார். அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் தலாயலாமாவாக வருவாங்க. ஒரு 6 வயது சிறுவனை வந்து ஒரு 1.5 வருடம் முன்னாடி சுட்டி காமிச்சாங்க. அந்த 6 வயது சிறுவனை இப்போ சைனா கடத்தி கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்த தலாயலாமாவோட அடுத்த வாரிசு அப்படின்றது இப்போ ஒரு பாயிண்ட் பண்ண இடத்துல ஒரு 6 வயது சிறுவன் ஒரு 6 ஓடை பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருப்பான்னு சொல்கிறாங்க. அவனை வந்து இப்போ அந்த சிறுவனை வந்து இப்போ இது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய தலாயலாமாவுக்கு 88 வயது ஆகுது. இந்த ப்ராசஸ்ஸை, அதாவது அவங்களுடைய குல வழக்கப்படி மத வழக்கப்படி இந்த சக்சஷன் ப்ராசஸ்ஸை மாத்துறதுக்கு நாங்கள் விட மாட்டோம், சீனாவுடைய எந்த இன்டர்ஃபரன்ஸையும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட சம்மரி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நீ போயிடுவ, உன்னோட புகழ் எதுவுமே நிலைக்காது, தலாயலாமா போனாலும் அவரோட புகழ் நிலைக்கும். ஃபஸ்ட்டு திபெத்தோடைய கரன்சியை வந்து இவங்க பெற்றிருக்கிறது. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்டோட புத்த கலாச்சாரத்தை நாங்கள் வந்து பாதுகாப்போம், ப்ரொடெக்ஷன் அப்படின்ற வேர்டு. இது மூணாவது, தலாயலாமாவை வந்து அமெரிக்காவுக்கு மூட்டு சிகிச்சைக்காக கூப்பிடுறது. நாலாவது, திபெத் சைனாவுடைய டிஸ்பியூட் பில்லை அந்த சட்டம் ஏற்றப்பட்ட இதை வந்து சட்டமாக நாங்கள் மாற்றோன்ற உறுதிமொழி. அஞ்சாவது, அதன் பிறகு தலாயலாமாவுடைய வாரிசை நியமிக்கக்கூடிய அந்த இதில் யார் தலையிட்டி நாங்கள் விட மாட்டோம். ஆறாவது, தெளிவான ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்துருக்குறாங்க அமெரிக்கா. ஒரு அதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும், சடனாக ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்து சைனாவை வந்து நெருக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் நோட்டபுளாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ஷோ ஃபுல்லாகவே ஒரு திபெத் மற்றும் ஒரு அமெரிக்காவோட ஷோ தான் இருந்துச்சு. இதில் இந்தியாவோடைய பார்ட்டிசிபேஷன் அந்த ஸ்டேஜில், இது ஆர்கனைஸ் பண்ணது இந்தியா தான், இந்தியாவில் தான் இது நடக்குது, இந்திய அதிகாரிகள் எல்லாம் இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம வந்து வரலை. ஸோ இந்தியாவும் ரொம்ப எச்சரிக்கையாக சைனாவை ஒரேடியாக இந்த நேரத்தில் எதிர்க்கக்கூடாது, சைனா அமெரிக்கா இந்தியாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறாங்கன்ற அந்த இதில் இல்லாமல் ஒரு வாய்ப்பை கொடுக்காம ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு மூவ் பண்ணி போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போது சைனா என்ன மாதிரியான எதிர்ப்பு தெரிவிச்சுது? வழக்கம் போல் அவங்க குளோபல் டைம்ஸில் பண்ணுவாங்க, அவங்களுடைய பத்திரிகைகள் வந்து இதை பற்றி எழுதுவாங்க. தலாயலாமாவை பற்றி கண்ணாபின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசிட் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் திபெத் அட்டனாமஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷின்ஜியான் ப்ராவின்ஸோ ஒரு பகுதியில் ஷி ஜின்பிங் வந்து ஒரு கலாச்சார விழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ திபெத், தலாயலாமா, அமெரிக்கா, இந்த ஆக்சஸ்லேருந்து ஒரு தனி நாடு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் போகும்போது
இல்லை இது ஏன் நாடு தான் ஏன் கண்ட்ரோல் தான் இருக்குன்னு சொல்லி அவசர அவசரமாக ஷி ஜின்பிங் அதே 20ஆம் தேதி ஜூனில் திபெத்தில் போய் இருக்கிறாரு. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை கொடுத்துருக்கு. இல்லாட்டி ஷி ஜின்பிங் தன்னைத்தானே ஒரு பேரரசராக நினச்சிருக்கக்கூடியவர் நான்ஸ்கி பெலோசி அப்படின்ற ஒரு அதிகாரி ஒரு அரசியல் தலைவர் அமெரிக்காவுடைய இவங்க வரும்போது இதுக்கு ரியாக்ட் பண்ணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைனா கண்டிப்பாக ராட்டில் இருக்காங்கன்றதை பார்க்குறோம். ரெண்டாவது இந்த நடந்த ஒரு இதே நாளில் சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அமெரிக்காவுடைய பார்ட்னராக பார்க்கப்படக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாடு, அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கும் சைனாக்கும் வந்து தென்சீன கடல் பகுதிகளில் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பிலிப்பைன்ஸுக்கு தான் நம்ம வந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பிலிப்பைன்ஸோடைய கடலோர காவல் படையோட ஒரு போட்டை கிட்டத்தட்ட ஒரு ரவுடிங்கை மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சைனாவுடைய கடலோர காவல் படை அந்த ஒரு போட்டை இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடலோர காவல் படையோட ஒரு கப்பலில் இருந்து ஒரு போட்டை அனுப்பிச்சு ஒரு ஏரியாவை சுற்றிட்டு வருவாங்க. அந்த போட்டை சுற்றி வளைச்சு கல்வானில் இவங்க எப்படி பண்ணாங்களோ கிளப்ஸ்டிக்கு உருட்டுக்கட்டையில் கம்பி சுற்றிக்கிறது, கல் கத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் ராடு, ஹாக்கி ஸ்டிக்கு இந்த மாதிரியான இது, பேஸ்பால் ஸ்டிக்கு இந்த மாதிரியான இது, இதெல்லாம் வச்சு அங்கே இருக்கக்கூடிய போட்டை பஞ்சர் பண்ணி பிலிப்பைன்ஸோடைய கடலோர காவல்படையோட போட்டை பஞ்சர் பண்ணி அவங்கள அடித்து அவங்கள்ட்ட ஃபிசிக்கல் கிளாஸில் போய் ஈடுபட்டு அவங்களுடைய சாமான்லாம் திருடுறது, அதுக்கு சரியான பதிலடியை பிலிப்பைன்ஸோடைய கடற்படையும் கொடுத்துருக்குறாங்க. சைனாவுடைய கோஸ்ட் கார்டோடைய சில வீரர்கள் கடுமையாக வந்து தாக்கப்பட்டாங்க. அந்தோட வீடியோ எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, இது இவங்க சைனாவோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் இங்கே கை வைக்கும் போது நாங்கள் உங்களை இங்கே கை வைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான். பிலிப்பைன்ஸ் சைனாவோடைய பதட்டம் அப்படின்றது அதிகமாகும். இப்போ இதில் பிலிப்பைன்ஸ் மட்டும் கிடையாது, பிலிப்பைன்ஸை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மலேசியாவாக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், ப்ரூனே, கம்போடியா போன்ற பல நாடுகள் இப்போது சீனாவோடைய வேற வழியே இல்லாமல் நேருக்கு நேர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களுமே ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்கன்றது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய அஃபிஷியல் வார்னிங், நாங்கள் வந்து ரிசல்யூட் தீர்க்கமான நடவடிக்கைகள் வந்து எடுப்போம், அமெரிக்கா வந்து பண்ணது தப்பு, தலாயலாமாட்ட வந்து பேசக்கூடாது, நீங்கள் வந்து ஏற்கனவே திபெத் வந்து எங்களுடைய பகுதியை ஒத்துக்கிட்டீங்க, அதை நீங்கள் அங்கீகரிக்க மறுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம். இது வந்து சைனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தலாயலாமா வந்து ஒரு ரிலீஜியஸ் லீடர் கிடையாது, ஒரு மத குரு கிடையாது, அவர் வந்து திபெத்தை ஒரு தனி நாடாக பிரிக்கணும்னு சொல்லி சீனாவுக்கு எதிராக சீனாவோட இறையாண்மைக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு லீடர், இவரை நீங்கள் மீட் பண்ணுறது எங்களுக்கு இதாக இருக்காது அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் எங்களுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் தலையிடாமல் கூட எந்த கனெக்ஷனையும் வச்சக்கூடாது, இது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி உங்களுடைய திபெத் சைனா டிஸ்பியூட் பில் கிளியராக பாருங்கள், அந்த சட்டத்தோட பேர் திபெத் சைனா டிஸ்பியூட் பில். இப்போ இதை வந்து நீங்கள் சட்டமாக ஏற்றக்கூடாது அப்படின்றதுல அவங்க இதுவாக இருக்கிறாங்க. ஸோ திபெத்தோடைய சைனாவோட ஒரு பகுதியாக அங்கீகரித்த சைனாவுடைய ஒரு பகுதியை அங்கீகரித்த அமெரிக்கா இப்போ திபெத் சைனான்னு போடும்போது இது ரெண்டு டிஃப்ரெண்ட் நாடுகள் தான் இது வந்து தெளிவாக பொருள்படுது, அதுக்கு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம், இது தேவையில்லாமல் நீங்கள் எங்களை சீன்றீங்க அப்படி போன்றத வந்திருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு எதிராகவும் தலாயலாமாவுக்கு எதிராகவும் சில கடுமையான இதெல்லாம் வந்து அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. அது ரெகுலர் ரிட்டோரிக், அது வந்து நம்ம ஊர் செல்வாதிக மேடை பேச்சு மாதிரி தான் அது இருக்கும். இப்போ இந்தியாவோட ரோல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் பார்ட்டிசிபேஷன் வந்து அங்கே வரலை. ஆனால் இது அனைத்தையுமே பின்னிருந்து நடத்தியது இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டிசிஷன் சாதனமாக நினச்சிடாதீங்க. நம்மளுடைய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட முடிவுகள் வந்து ரொம்ப சில தருணத்தில் தான் நம்ம எடுத்திருக்கிறோம், ஒரு 5-6 முடிவில் தான் அந்த மாதிரி எடுத்திருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு முடிவை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்தியா ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட், அமெரிக்காவுடைய வந்த தலைவர்களுடைய ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்தியா கொடுக்கல. இந்த சந்திப்பு நடக்கக்கூடிய ஒரு நாளைக்கு முன்னாடி ஜேக் சுலைவன் ஒரு முக்கியமான பாதுகாப்பு துறையோடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான அதிகாரி, அவங்க பிரசிடென்ட்டோட ரைட் ஹேண்ட்னே சொல்லணும், நம்ம அஜித் தோவல் அளவுக்கான ஒரு அதிகாரி அவர், அவர் வந்து பிரதமர் மோடியை நேரடியாக சந்திச்சுட்டு போனார். அதோட ஒரு ஃபோட்டோ மட்டும் வெளியில் வந்துச்சு. ஸோ பாதுகாப்பு இந்த இடத்துல
நம்ம இந்த அருணாச்சல பிரதேச பேர் மாத்துறது, கல்வான்க்கு உள்ள வந்து இந்த ரவுடித்தனம் பண்றது, இந்த மாதிரி இதுக்கு மேல நாங்க ராணுவ ரீதியா மட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், ராஜாங்க ரீதியா உங்களை நாங்க அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்போம் அப்படின்றத இந்தியா ரொம்ப சப்டலா சொல்லாம சொல்லியிருக்குது அப்படின்றதுதான் இந்த இதுக்கோட மெசேஜ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவோட இந்த ஒரு 20, 18, 19, 20 இந்த 3 நாட்கள்ல திபேத்தை பத்தியான இந்த ஒரு டைரக்ட் மெசேஜ் ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து அவங்களோட எம்பிக்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் யாரையா வச்சு பேச விடுவாங்க, இல்லை ஒரு முன்னாள் தலைவரை வச்சு பேச விடுவாங்க, திபெத் சம்மந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு. இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வரும். அதுவும் வந்து நம்ம இந்த வருஷம் இந்த தடவை பண்ணலை அப்படின்றது நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது சைனாவோட ரியாக்ஷன் டோட்டலாகவே அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு. சைனாவோட ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியா அனுமதிச்சிருக்க கூடாது, இந்தியாவை நாங்கள் வந்து வார்னிங் கொடுக்குறோம், இந்தியாவுக்கு வந்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக பண்ணுறாங்க, கூட்டு சதி செய்கிறாங்க அப்படின்ற எந்த விதமான ஒரு அறிக்கையுமே அவங்களோட இதுலேருந்து வரலை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சைனாவும் இந்தியா அமெரிக்கா இதில் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, நாமளே அதை ஊதி பெருசாக்கிடக்கூடாது அப்படின்றதுலையும், அதே மாதிரி இந்தியா நீங்கள் பண்ணக்கூடிய எங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு உங்களோட அடிமடியில் நாங்கள் கை வைப்போம் அப்படின்றதுலையும் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு மெசேஜை கொடுத்துருக்குறாங்க. சைனாவோட ரியாக்ஷன்ஸ் பற்றி நம்ம நிறைய விஷயம் வந்து அவங்கள பார்க்கலாம். அவங்கள வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியாது. சைனாவை பற்றி படிக்கணும், சீனாவுடைய ரியாக்ஷன் பற்றி படிக்கணும்னா இன்னிலேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியே இருந்து அடுத்த 50 வருஷம் நம்ம ட்ரை பண்ணால் தான் அந்த நாட்டை பற்றி நம்ம கற்றுக்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது. அப்போது இவங்க இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் தெளிவாக வந்து மிஸ் ஆகிறாங்க அப்படின்றது தெரியுது. கொஞ்சம் அதிர்ச்சியில் ரொம்ப அதிகமாகவே இது பண்ணியிருக்காங்க. இந்த நான்சி பெலோஸ்கி வந்தது, ஷீ ஜின்பிங் எதிராக பேசினது, இது எல்லாமே அவங்களோட டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் ஷீ ஜின்பிங் ஒரு வீக் லீடராக காமிச்சிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஊரில் பண்ணக்கூடிய அதே அரசியல் டேக் டைவர்ஷன், அப்படியே சவுத் சைனா சீல அவங்களுடைய கடலோர காவல் படையை விட்டு கம்பு சுத்த விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ்காரங்களை வந்து தாக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை பண்ணி அங்கே ஒரு ஹீரோயிசம், சின்ன நாடு கூட ஒரு ஹீரோயிசம் பண்ணி இந்த டாப்பிக்ல இருந்து அப்படியே டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். சைனாவுடைய ஊடகங்கள் இதை ரொம்ப பெருசாக்காம, இது வந்து சைனா கண்டனம் தெரிவிக்குது, சைனா வார்னிங் கொடுக்குது, சைனா எதுக்கு வார்னிங் கொடுக்குது, சைனா எதுக்கு கண்டனம் கொடுக்குதுன்ற அந்த பேரா வந்து டோட்டலாக அவங்க பத்திரிகையிலேருந்து மிஸ்ஸிங். ஸோ இது தெளிவான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவ். இந்தியா ரொம்ப ஒரு கால்குலேட்டடான ஒரு ரிஸ்க்கை வந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பொது எதிரி அப்படின்னு வரும்பொழுது சில, அதாவது நம்ம வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளியுறவு கொள்கை வந்து ஒரு கடந்த ஒரு நம்ம சுதந்திரம் பெற்றதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து நம்ம இருந்திருக்கிறோம். இன்றைக்குமே யூஎஸ்ஸை வந்து நம்ம வந்து என்றைக்குமே நம்பினது கிடையாது. சில இடங்களில் சில டாக்டிக்கல் காம்ப்ரமைசஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ கூட வந்து சில இடங்களில் நம்ம பண்ணல, சில இடங்களில் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இதே திபெத்துக்கு ஆதரவாக இந்தியாவோட உளவுத்துறையும் அமெரிக்காவோட உளவுத்துறையும் சேர்ந்து கொண்டு போய் ஒரு ரேடாரை கொண்டு போய், ஒரு நியூக்ளியர் பவர் ரேடாரை கொண்டு போய், லிசனிங் டிவைஸை கொண்டு போய் வச்சது எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது, ஒரு கால சூழ்நிலை திரும்ப இப்போ வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ஒரு அனாலிசிஸ் படி அமெரிக்கா அடுத்து எந்த இஷ்யூ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊகர் இன மக்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க, ஒரு பெரிய இனப்படுகொலையும் நடந்திருக்கு. ஊகர் இன இஸ்லாமியர்களை பற்றி யாருமே பேசலை. அப்போது இந்த இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேசும்போது ஒரு இஸ்லாமிய நாட்டோட பார்ட்னர்ஷிப் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தேவை. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் தங்களுடைய இஸ்லாமிய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய இந்தோனேஷியா போன்ற நாடுகளை கையில் எடுத்து அவங்களுக்கு உண்டான இதை கொடுத்துட்டு இந்தியாவையும் கூட சேர்த்துக்கிட்டு இதையும் ஒரு தனி ரீஜனாக, இது வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இது சைனா கிடையாது அப்படின்றதுல அது தெளிவாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வருட காலம் இந்த கல்ஃப் வார், இந்த ஹமாஸ் பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு போயிட்டு இருந்த அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து சடனாக ஷிஃப்ட் ஆகி இப்போ சைனா ஃபோக்கஸ்டாக ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டு போகிறத பார்த்தோம். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அகெட், என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.